ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம யமஹா R15 வெர்ஷன் 4 பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம அது வீடியோ போட்டுட்டோம். அந்த வீடியோ ஃபுட்டேஜை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, பட் வாய்ஸ் நல்லா புதுசாக கொடுத்துருக்கேன். ஏன்னா அந்த பழைய வீடியோவில் வந்து ஒரு லீக்ரு வீடியோ பற்றி நம்ம பார்த்துருந்தோம். அது ரொம்ப கிளாரிட்டியான வீடியோ கிடையாது, பட் டீசெண்டாக இருந்துச்சு. இப்போ கிளியர் பிக்சர் லீக் ஆகிருக்கு R15 வெர்ஷன் 4 பற்றி. அதை பற்றி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். என்னோடய பேர் கிளிண்டன். வெல்கம் டு எவ்ரிதிங் இன்சைட் வ்ளாக்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த வீடியோ தான் யமஹா R15 வெர்ஷன் 4 ஃபஸ்ட்டு லீக்கு வீடியோன்னு சொல்லலாம். லீக்கு பிக்சர் எதனா வச்சுங்க, இதான் ஃபஸ்ட் லீக் ஆகிருந்துச்சு. ஸோ வண்டி பார்க்குறதுக்கு நிறைய டிசைன் நம்ம வந்து சேஞ்ச் இதிலேயே கண்டுபிடிச்சிருந்தோம், ஒரு சில சேஞ்சஸ். சரி, இப்போ என்னப்பா லீக் ஆயிருக்குன்னு கேட்குறீங்களா? எஸ்பெஷலி நம்ம பழைய வீடியோ சொல்லியிருந்தோம், ஒரு அப்சைட் அண்ட் ஃபோக்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இப்போ அந்த கிளியர் பிக்சர் பாருங்கள், அதில் அப்சைட் அண்ட் ஃபோக்ஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் கிளியராக தெரிஞ்சிருச்சு. சான்ஸ் என்ன, கன்ஃபார்ம் அப்சைட் அண்ட் ஃபோக்ஸ் வருதுன்னு சொல்ல முடியும், பட் ப்ரொடக்ஷனில் வரும் எதிர்பார்க்கலாம் நம்ம நம்பலாம். சரி, நியூ பிக்சரை காட்டுப்பா அப்படிங்கிறீங்களா? இங்கே பாருங்கள், வண்டி பார்க்க வேற லெவலாக இல்லை, சத்தியமாக சொல்கிறேன், சூப்பராக இருக்குங்க. ஒரு பிக் பைக் ஃபீல் கொடுக்குது எனக்கு. எனக்குமே ஸ்மால் கெப்பாசிட்டி பைக்ஸ் வந்து அந்தளவுக்கு பிக் பைக் ஃபீல் கொடுக்காது, பட் முதல் தடவை அப்பியரன்ஸ் வச்சு சொல்ல முடியுது ரொம்ப ஒரு பிக் பைக் ஃபீல் கொடுக்கும் அப்படிங்கிறது. ஒரு 150cc செக்மெண்ட் பைக் மாதிரி இல்லை இது. தாறு மரங்க டிசைன், எவாக நெயில் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் அந்த டிசைனில். அதுவும் இந்த ஃப்ரண்ட் அண்ட் வந்து ரீடிசைன் வேறு எவ்வளோ பண்ணியிருக்காங்க. நீங்கள் அந்த சைடில் கீழே பார்த்தீங்கன்னா விங்லெட் முத கொண்டு யமஹாவுடைய புது R7 எப்படி இருக்குமோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த விங்லெட்டு. அண்ட் அதேமாரி இந்த ஸ்பைப் பிச்சு நம்ம கிளியராக தெரியக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹெட்லைட் வந்து ஆப்வியஸாக நமக்கு தெரிஞ்சிருச்சு, ப்ரொஜெக்டர் எல்இடி லைட்டும் தெரிஞ்சிருச்சு. ஆனால் அந்த சைடில் வந்து R7 பார்த்தீங்கன்னா எல்இடி வரும், அந்த எல்இடி கொடுக்காமல் ஜஸ்ட் ஒரு விங் மாரி கொடுத்துருக்காங்க, மெயினாக ஒரு கேப் கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல. ஸோ இதெல்லாம் டிசைன் வைஸ் பார்க்குறதுக்கு அப்படியே எக்ஸாக்டாக R7 மாதிரி இருக்குது. அந்த சைடில் இருக்க விங்லெட் கேப்பும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து R7 ரெசம்பிளன்ஸ் மாதிரி தான் தெரியுது. அது இப்போ லேட்டஸ்ட்டாக இருந்து 2021 ஆச்சான R7 வந்து அப்படியே இன்ஸ்பைர் பண்ணி எடுத்திருக்காங்க. உண்மையிலே தாறு மாறாக இருக்குங்க பிக்சரு. ஸோ இந்த யமஹா R15 வெர்ஷன் 4 பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பாக எனக்கு இந்த R15 நான் ரியல் லைஃப்பில் அந்த ரியல் பெயிண்ட் லுக்கில் வித்தவுட் கேமரா ஃப்ளாஷ், இந்த மாதிரி கேமரா ஃப்ளாஷ்லாம் இல்லாமல் ரியல் லைஃப்பில் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறதுக்கு நான் ரொம்பவே ஆர்வமாக இருக்கேன். 2022 கண்டிப்பாக ஆச்சு எதிர்பார்க்கலாம். மேபி 2021 எண்டில், அதாவது இந்த இயர் எண்டில் இதுக்கான அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு வெளில வரலாம், மேபி லான்ச் ரேட்லாம். அண்ட் காய்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஃபுட்டேஜ் பார்த்ததுலேருந்து என் மைண்டே ஓடலங்க, அப்படியே துள்ளிக்கிட்டு இருக்கேன் எப்போ இந்த பைக்கு ரியல் லைஃப்பில் நான் பார்ப்பேன் அப்படின்ட்டு. ஏன்னா R15 தான் இந்தியன் மார்க்கெட்டை சேஞ்ச் பண்ணி சொல்லலாம். ஸோ அதை மறுபடியும் இப்போ வேறு லெவலில் ஹைப் கொடுத்துருக்காங்க பார்க்குறப்ப. ஸோ எல்லாம் வெயிட் பண்ண முடியலங்க, அவ்வளோ நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கிழக்காமல் சொல்லுங்கள். நான் முன்னே சொன்ன மாதிரி நான் தெரிஞ்சுக்கிறேன். சைனிங் ஆஃப் ஃப்ரம் கிளிண்டன்.